Winxclass சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNUSRB வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது பத்திரிகை செய்தியில் காலையில் நமக்கு வந்துருச்சு. ஸோ இது அந்த பத்திரிகை செய்தியை பேஸ் பண்ணி நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விதமான சந்தேகங்கள் கேட்குறீங்க. ஸோ ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா TNUSRB அஃபீஷியல் வெப்சைட்ல பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. பத்திரிகையில் வந்ததை விட பார்த்திங்க அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட்ல டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் கேட்ட கேள்வி அனைத்துக்குமே தெளிவாக ஒரு பதில் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்ட சந்தேகத்தை இந்த PDF வச்சு நான் வந்து வீடியோ கொடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் மேஜராக வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்குறீங்க. அது குறிப்பாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு, ஃபைனல் செமஸ்டர் எழுதியிருக்கேன், நான் வந்து எலிஜிபிளா, நான் வந்து அப்ளை பண்ணலாமா, இந்த கேள்வி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ எலிஜிபிளா, ஹைட் எவ்வளோ சார் இருக்கணும், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சொல்லுங்கள், ஏஜில் மட்டும் வந்து இன்னும் தெளிவாக வந்து எங்களுக்கு வந்து சொல்லுங்கள், ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விதமான சந்தேகங்கள் கேட்டிங்க. உங்களுடைய சந்தேகத்துக்கு 1 பை 1 வந்து நம்ம விடை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதமுறையை பார்த்துட்டுருக்கீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 1/2023 அப்படின்றத தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா இன்று 5/5/2023 குறிப்பிட்டிருக்காங்க. நான் ஏன் அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட அந்த தேதியை சொல்கிறோம் அப்படின்னா இந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வி தகுதி இருக்கு இல்லையா, அது அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த அந்த தேதியின் அடிப்படையில் தான் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கை வந்த தேதி வந்து 5/5/2023 ரைட்டா? ஸோ இந்த டேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து நான் சொல்கிறேன். நமக்கு வந்து கரண்ட் வேகன்சி வந்து 615 ப்ளஸ் பேக்லாக் வேகன்சி வந்து 6 ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 621 வேகன்சி வந்திருக்கு ரைட்டா? ஸோ 615 என்பது கரண்ட் வேகன்சியாகவும் இந்த பேக்லாக் வேகன்சியாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி டேட்லாம் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம், சொல்லிட்டோம், சம்பளம் வைக்கிறதுலாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான். இப்போ நீங்கள் கேட்டது கல்வி தகுதி, அங்கே வருவோம் ரைட்டா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் பாயிண்டில் பார்த்திங்க அப்படின்னா பல்கலைக்கழக மானியக்குழு அல்லது அரசிடமிருந்து அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் கல்வி நிறுவனம் அறிவிக்கை தேதிக்கு முன்னர் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றாங்க. இந்த அறிவிக்கை தேதிக்கு முன்னர் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வருதோ அந்த தேதி அல்லது அதற்கு முன்பாக வந்து நீங்கள் பட்டம் வந்து பெற்றிருக்க வேண்டும், டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கணும். ரிசல்ட் ஒருத்தர் வந்து ஃபைனல் இயர் படித்தாலும் ஃபைனல் செமஸ்டர் படித்தாலும் நீங்கள் ஃபைனலாக எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ரிசல்ட் வந்துருச்சு அந்த தேதியின் அடிப்படையில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டுன்னு அர்த்தம். ஆனால் எக்ஸாம் எழுதிருக்கீங்க இன்னும் ரிசல்ட் வரல உங்களுக்கு வந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா? ரிசல்ட் வந்திருக்கணும். அப்ளை பண்ணும்போது நிச்சயமாக வந்து நமக்கு 30 June டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு கையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், நீங்கள் நமக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வரதுக்கு 1 இயர் ஆகும், ஆனால் பாஸ் பண்ண உடனே நமக்கு ரிசல்ட் கொடுத்து கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அது நமக்கு தேவைப்படும். ஸோ எதனா பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் மந்த் அண்ட் இயர், எப்போ வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க, எந்த மாதம் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, அதே சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்டர் நம்பர் கேட்பாங்க, சர்டிஃபிகேட்டுக்கான ரிஜிஸ்டர் நம்பர்லாம் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 5/5/2023 அந்த தேதியின் அடிப்படையில் கண்டிப்பாக நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் மட்டுமே இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து 5/5 விட்டுட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்றத இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ரைட்டா? ஒருவேளை நீங்கள் 30 June வந்து ரிசல்ட் வந்துடுச்சு, எல்லாமே சர்டிஃபிகேட் எல்லாமே கையில் இருக்குன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து TNUSRB கிட்ட ஏதாவது மேல்முறையீடு பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம் ரைட்டா? பட் இருந்தாலும் அஃபீஷியலாக அவங்க சொல்லியிருக்கிறபடி நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வருதோ அந்த தேதியின் அடிப்படையில் அந்த தேதிக்கு முன்பாகவே நீங்கள் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதான் அதுக்கான கல்வி தகுதியை சொல்கிறாங்க. இது ஒரு கொஸ்டின் கிளியர் பண்ணிட்டு நினைப்பேன். இன்னொரு கொஸ்டின் வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட் எலிஜிபிள் அப்படின்றீங்க. டிப்ளமோ என்பது 12வது வகுப்புக்கு ஈக்குவல், நல்லா ஞாபகம், டிப்ளமோ என்பது 12வது வகுப்பு தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ டிப்ளமோ வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது, அது வந்து டிகிரியே கிடையாது. ஸோ சப் இன்ஸ்பெக்டர் தேர்வை பொறுத்த வரைக்கும் டிகிரி தான் பண்ணியிருக்கணும் ரைட்டா? டிப்ளமோ நாட் எலிஜிபிள். அந்த டிகிரி வந்து நீங்கள் +2 முடிச்சுட்டு வந்து 3 இயர்ஸ் ஆவோ அல்லது 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இன்டெக்ரல் கோர்ஸை கூட நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம் ரைட்டா? ஸோ டிகிரி வேறு, டிப்ளமோ வேறு, இந்த போஸ்ட்டுக்கு டிகிரி தான் எலிஜிபிள் ரைட்டா? ஸோ டிப்ளமோ நாட் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேட்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்களே வந்து படித்து பார்த்துக்கோங்க ரைட்டா? பட் இருந்தாலும் கீழே ஒரு 3வது பாயிண்ட் 1 இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க. இளங்கலை பட்டம் திறந்தவெளி பல்கலைக்கழகம், ஓப்பன் யூனிவர்சிட்டி, தொலைதூர கல்வி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அல்லது கல்லூரி மூலமாக டைரெக்டாக காலேஜ் போய் படிக்கிறோமா, ஸோ அது மூலமாக மொத்தம் 3 விதமாக கூட நீங்கள் வந்து படிக்கலாம். திறந்தவெளி பல்கலைக்கழகம், தொலைதூர கல்வி, டைரெக்டாக கல்லூரி காலேஜுக்கு போயிட்டு படிக்கிறது மூலமாக பெற்றிருக்க வேண்டும். இம்முறையில் அல்லாமல் திறந்த நிலை பல்கலைக்கழகங்கள் மூலமாக நேரடியாக இளங்கலை பட்டம் பெற்ற விண்ணப்பதாரர்கள்
விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். அது என்ன சார் நேரடியாக டிகிரி அப்படின்றாங்களே அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு சில ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, நீங்கள் டைரெக்டாக வந்து பட்டம் வாங்கிக்கலாம். 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானது, நீங்கள் டைரெக்டாக பட்டம் வாங்கிக்கலான்னு வாங்க. அப்போ +1 +2 படிக்கல, 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணுவாங்க டைரெக்டாக டிகிரி வாங்குறாங்கன்னா அப்போ 9th, 10th, 11th, 12th இந்த நாளுமே படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பேட்டர்னில் படிக்காமல் 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நேராக வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு காலேஜ், 10ஆம் வகுப்பு அப்புறமா டிப்ளமோ அல்லது காலேஜ். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து நீங்கள் சரியாக படிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்திருக்காங்க ரைட்டா. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளியராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தது ஏஜ் லிமிட்டுக்கு வந்துடலாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 20 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ வந்து 1/7/2023 அந்த தேதியின் அடிப்படையில் தான் இந்த தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து 20 வயசு அப்படின்னா நீங்கள் 1/7/2003 அந்த தேதி அல்லது அதற்கு முன்பாக பிறந்திருக்க வேண்டும். அந்த தேதி 1, இப்போ இது வந்து ஜூலை மாதம் 1ஆம் தேதி, அப்போ ஜூன் மாதமோ மார்ச்சோ ஏப்ரலோ அதுக்கு முன்பாக ஜனவரி 2003 ஜூலை மாதத்துக்கு 1ஆம் தேதி அல்லது அதுக்கு முன்பாக வந்து பிறந்திருக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் பின்னாடி பிறந்தீங்கன்னா 20 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்காது, நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது ரைட்டா. ஸோ அதுக்கு முன்பாக வந்து எவ்வளோ சார் பிறந்திருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அது மாறுபடுது. ஒருவேளை நீங்கள் வந்து ஓசி கம்யூனிட்டி அன்ரிசர்வ்டு ஓப்பன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ 30 அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1/7/1993 இந்த தேதி அல்லது இதற்கு பின்பாக பிறந்திருக்க வேண்டும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் பாருங்கள், அல்லது டிசி மார்க்ஷீட்டில் 10th மார்க்ஷீட்டில் நம்முடைய பிறந்த தேதி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இதில் இந்த தேதி இருக்கா அல்லது இந்த தேதிக்கு பிறகு இருக்கா, 93 பிறகு ஜூலை 1 அல்லது 1 அப்புறம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி அல்லது அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பிறந்திருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி பிறந்திருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள், இல்லைன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை ரைட்டா. இது வந்து ஓப்பன் கேட்டகரி அன்ரிசல்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க ரைட்டா. இதே ஒருவேளை நீங்கள் பிசி முஸ்லீம் எம்பிசியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32 வருடங்கள்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ எந்த தேதியிலேருந்து நீங்கள் பிறந்திருக்குன்னா நல்லா ஞாபகம் எல்லாருக்குமே அந்த 1/7/2003 அப்படின்றது இருக்கணும். அதாவது இந்த தேதி அதுக்கு முன்பாக பிறந்திருக்கணும். இப்போ எதுக்கு அப்புறம் வந்து பிறந்திருக்கலாம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1/7/1991 ரைட்டா. ஏன்னா நீங்கள் வந்து 93 போட்டால் 30 வயசு வருது, உங்களுக்கு வந்து 32 போட்டிருக்காங்க. அப்போ 2 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 இயர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணால் 1991 ஜூலை மாதம் 1ஆம் தேதி அந்த தேதியிலையோ அல்லது அதற்கு பின்பாக நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரைட்டா. உங்களுடைய பிறந்த தேதி வந்து செக் பண்ணி பாருங்கள், 1/7/1991 அந்த தேதியில் இருக்கா அல்லது அதுக்கு பின்பாக இருக்கா பாருங்கள். பின்னாடி இருந்தாலும் ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. 90 ஜூலை மாதம்னா இதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஜூன் மாதமோ அல்லது ஏப்ரல் மே மார்ச் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்தால் நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது ரைட்டா. ஸோ இதுக்கு பிறகு 90 ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு 91 ஜூலை மாதத்துக்கு அப்புறமா வந்து நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். இது வந்து பிசி பிசி முஸ்லீம் எம்பிசிக்கு ரைட்டா. ஸோ நல்லா இந்த தேதி நல்லா ஞாபகம் 1/7/1991 இந்த தேதி அல்லது இந்த தேதிக்கு பிறகு பிறந்திருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள். அடுத்தது வருவோம் ஆதி திராவிட எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 35 சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 1/7/1988 ஏன்னா 35 வயசுன்னு சொல்கிறதுனால ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஜூலை மாதம் 1ஆம் தேதி 1988 இதே தேதியோ அல்லது இதுக்கு அப்புறம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஜூன் ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்லாம் பிறந்திருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள். அல்லது இதுக்கு முன்பாக பிறந்திருக்கீங்க, ஜூலை மாதத்துக்கு முன்பாகனா ஒருவேளை ஜூன் மாதமோ அல்லது மே மாதமோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. 1 ஜூலை மாதம் 1988 1ஆம் தேதி இருக்கு இல்லையா அந்த தேதி, அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் பிறகு வந்து பிறந்திருக்கலாம் அப்படின்றதான் இதுக்கு வந்து சொல்கிறது ரைட்டா. 35 வயசுன்றது அவங்களுக்கான ஏஜ் லிமிட். ஸோ அடுத்தது ஆதரவற்ற விதவிகள் நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து 1/7/1986 ஏன்னா உங்களுக்கு வந்து 37 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். அப்போ 1 ஜூலை
1986 இந்த தேதியே இருந்தாலும் ஓகே, இதே தேதியில் பிறந்தாலும் ஓகே, இதுக்கப்புறமும் வரக்கூடிய ஜூலை மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஜூன் ஜூலைனா, இப்போ ஜூலைனா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அப்படி கூட பிறந்திருக்கலாம், ஜூலை 1 அல்லது அதற்கு பிறகு வந்து நீங்கள் வந்து பிறந்திருக்கலாம், அப்போ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்பாக இப்போ வந்து இது ஜூலை அப்படின்னா ஜூன் மாதம் 30ஆம் தேதி பிறந்தால் கூட நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜூலை 1ஆம் தேதி தான் கணக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஒரு நாள் நீங்கள் வந்து முன்னாடி பிறந்தால் கூட நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அதுதான். ஜூலை 1னா நீங்கள் ஜூன், மே, மார்ச், பிப்ரவரி அந்த மாதிரி வருது இல்லையா, ரிவர்ஸில் பேக்கில் அந்த மாதிரி பிறந்தால் கூட நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஏஜ் லிமிட். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் வந்து ஏஜ் லிமிட், எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாத்துமே கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் இதுதான், இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், ரைட்டா? ஸோ ஏஜ் லிமிட்டும் நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் டிகிரி முடிச்சிருக்கேன், நீங்கள் சொல்கிற ஏஜ் இருக்குது, நான் அப்ளை பண்ணலாமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாம்ன்றதுனால ஒரு குறிப்பிட்ட உயரம் வந்து இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தான் எக்ஸாமில் பாஸ் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட உயரம் இல்லை என்றால் நீங்கள் வந்து பின்னாடி ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும், ரைட்டா? ஸோ அதனால் இந்த உயரம் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? சரி, அது என்ன சார் உயரம் அப்படின்றது அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ தெளிவாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த PDF டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்குற அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அவங்க தெளிவாக வந்து பதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்பாக வந்து எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றதும் ஒரு ஓரளவு பார்த்துக்கலாம். ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும், அது 100 மார்க் வந்து இருக்கும், அதில் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு 70 மதிப்பெண்களுக்கு வந்து வைப்பாங்க. நம்ம ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து 15 மதிப்பெண் இருக்கும், நேர்முகத் தேர்வு இன்டர்வியூக்கு வந்து ஒரு 10 மதிப்பெண், சிறப்பு மதிப்பெண்கள் அப்படின்றது ஒரு 5 மதிப்பெண், மொத்தமாக 100 மதிப்பெண்கள் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதே டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து 85 வைப்பாங்க. ஸோ உடல் திறன் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு விலக்கு அளிச்சிருவாங்க. நேர்முக தேர்வும் சிறப்பு மதிப்புகளும் இருக்கும், அவங்களுக்கு வந்து 100 மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க, ரைட்டா? ஸோ இதுக்கான டீட்டெயில் சிலபஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் NSS NCC சம்மந்தமாகவும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது உடற்தகுதி தேர்வு, ரைட்டா? ஸோ இந்த விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன தான் ஏஜ் இருக்குது, கல்வி தகுதி இருக்குது என்றாலும் இந்த உயரம் இருந்தால் மட்டுமே பின்னாடி நீங்கள் செலக்ட் ஆக முடியும், இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ரைட்டா? OC பிரிவினர், BC, BC முஸ்லீம், MBC, DNC எல்லாருமே நீங்கள் ஆண்களாக இருந்தால் குறைந்தபட்சம் 170 சென்டிமீட்டர் வந்து உயரம் இருக்க வேண்டும், பெண்களாக இருந்தால் 159 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். இதே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆண்களுக்கு வந்து 167 சென்டிமீட்டர் வந்து உயரம் இருக்க வேண்டும், பெண்களாக இருக்கும் பட்சத்தில் 157 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். இதே செஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னா ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு கிடையாது. ஸோ இப்போ ஆண்களுக்கு எவ்வளோ சார் இருக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து சாதாரண நிலையில் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். நீங்கள் மூச்சை இழுத்துட்டதுக்கப்புறம் அந்த விரிவடைந்த நிலை என்பது 5 சென்டிமீட்டர் வரணும். ஸோ 81+5 போட்டிங்கன்னா 86 சென்டிமீட்டர் வரைக்கும் வரணும் அப்படின்றாங்க. ஸோ வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவும் வந்து இருக்கா அப்படின்றத பார்த்துக்குவாங்க, ரைட்டா? இதிலேயே சார் 170 இல்லை சார், நான் 2 mm கம்மியாக்குறேன், 1 mm கம்மியாக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அனைத்து உடற்கூறு அளவுகளும் உயரம் மார்பளவு முழு எண்ணுக்கு அருகில் 0.5 சென்டிமீட்டர் அளவானது கீழ்கண்ண முறையில் எடுத்துக்கொள்ளப்படுன்றாங்க. இப்போ 170 அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், ரைட்டா? ஸோ 170 அப்படின்றது எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் 170 இல்லை, ஆனால் 169.9 இருந்தால் நீங்களும் 170 கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ 1 mm கம்மியாக இருந்தாலும் நீங்கள் குவாலிஃபைடா. இதே 169.8 இருந்தாலும் அது 170 சொல்லுவாங்க. ஸோ அப்பவும் வந்து நீங்கள் எலிஜிபிள் தான், ரைட்டா? அதுக்கு கீழே இந்த 2 mm கீழே போச்சுன்னா, அதாவது 169.7 அல்லது 6 அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 169.5 வந்து ரவுண்ட் அப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் 170 இல்லைன்றதுனால நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. இதே நீங்கள் 1 mm அதிகமாக இருந்தால் கூட அது 170 தான் அவங்க எடுத்துப்பாங்க. 170.1, 170.2 வந்தாலும் அவங்க வந்து 170 அவங்க எடுத்துப்பாங்க. அப்போ 2 mm அதிகமாக இருந்தாலும் அதை ரவுண்ட் அப்பில் தான் பண்ணுவாங்க, 2 mm வந்து கம்மியாக இருந்தாலும் அதை ரவுண்ட் அப் பண்ணிப்பாங்க. 2 mm மேலே போச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க இது பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி அவங்க அளக்கிறத பொறுத்த வரைக்கும் நாம் அளக்கிறதுக்கு அவங்க அளக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவங்க அக்யூரேட்டாக பண்ணுவாங்க. நீங்கள் 1 mm 2 mm நீங்கள் அளக்கும் போதே கம்மியாக இருக்கீங்கன்னா அவங்க அளந்தாங்கன்னா இன்னும் 2 mm வந்து கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து இந்த உயரம் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ உயரத்துக்கான டேபிளும் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பாருங்கள். இதில் ஏதாவது வந்து குறைபாடு இருந்தால் நீங்கள் வந்து அப்பீல் பண்ணிக்க முடியும் இந்த
உயரம் இது பண்ணும்போது ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உடல் தகுதி தேர்வு என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஓட்டம் இருக்கும் இல்லையா, ரன்னிங் அது இருக்கும். ஆண்களுக்கு 1500 மீட்டர் 7 நிமிடத்தில் அல்லது அதற்கு குறைவாக ஓடி முடிக்கணும், பெண்களாக இருக்கும் பட்சத்தில் 400 மீட்டர் 2 நிமிடம் 30 வினாடியில் ஓடணும், அதுக்கு அல்லது அதுக்கு உள்ளாக ஓடணும் அப்படின்றாங்க. முன்னாள் இராணுவத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா நீங்கள் 1500 மீட்டர் வந்து 8 நிமிடம் அல்லது அதற்கு குறைவாக ஓடி முடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து உடல் திறன் இந்த 15 மார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கயிறு ஏறுதல் கம்பல்சரியாக ஆண்கள் வந்து ஏறி ஆகணுன்றாங்க. 5 மீட்டருக்கு குறைவாக நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0, அதை மார்க்கே கிடையாது. 5 மீட்டர் மற்றும் அதுக்கு அதிகமாக 6 மீட்டருக்கு குறைவாக இருந்தீங்கன்னா 2 மார்க்கு 1 நட்சத்திரம். 6 மீட்டர் அல்லது அதுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண், நீங்கள் வந்து டபுள் ஸ்டார் வந்து நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்றாங்க. அதாவது நீளம் தாண்டதல் அல்லது உயரம் தாண்டதல் சூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீளம் தாண்டதில் 3.80 மீட்டர் குறைவாக இருந்துச்சுன்னா 0, அது 3.80 மீட்டர் அல்லது 4.5 வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். இதே 4.50 மீட்டருக்கு மேலே போனீங்க அல்லது அதே மீட்டர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து 5 மதிப்பெண்கள் டபுள் ஸ்டார் கிடைக்கும். உயரம் தாண்டதலையும் பார்த்தீங்கன்னா 1.20 மீட்டர் குறைவாக இருந்தீங்கன்னா 0, 1.20 மீட்டர் மற்றும் 1.40 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடைக்கும். 1.40 அல்லது அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 5 மதிப்பெண் கிடைக்கின்றாங்க ரைட்டா. அதே ரன்னிங் இருக்குது, 100 மீட்டர் ஓட்டம் 15 வினாடிகளுக்கு அதிகமாக அப்படின்னு போட்டிருக்காங்க. 15 வினாடிக்கு மேலே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 மார்க்கு. 15 வினாடிகள் மற்றும் அதுக்கு குறைவாக அண்டு 13.50 வினாடிக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் கொடுப்பாங்க. இதே 13.50 வினாடிக்குள்ளே நீங்கள் இன்னும் வந்து குறைவான இதிலே வந்து அந்த 100 மீட்டர் ஓடிட்டீங்க அப்படின்னா டபுள் ஸ்டார் 5 மார்க் வந்து கொடுத்துருவாங்க ரைட்டா. இதே 400 மீட்டர் ஓட்டம் அப்படின்னா 80 வினாடிகளுக்கு அதிகமாக இருந்தால் 0, 80 வினாடிகள் மற்றும் அதுக்கு குறைவாக அதாவது 70 வினாடிகளுக்கு அதிகமாக 70 to 80 அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடைக்கும். 70 வினாடிகளுக்கும் உள்ள குன்னும் குறைவாக நீங்கள் ஓடி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் டபுள் ஸ்டார் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. இதுவும் வந்து ஆண் விண்ணப்பதாரர்கள் 3 நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும், 3 கலந்துக்கலாம். கயிறு ஏறுது நிகழ்வில் கைகளை மட்டுமே வந்து உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் உடம்பு அல்லது வந்து கால்களை யூஸ் பண்ணி நீங்கள் கயிறு ஏறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 மதிப்பெண் கொடுத்துருவாங்க. கயிறு ஏறுதல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் நிகழ்வு விண்ணப்பதாரர்கள் 2 வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்றாங்க. 2 சான்ஸ் கொடுப்பாங்க, 2ல எது மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஸ்டார் போடுறீங்க அதாவது மார்க் எடுக்கிறீங்களோ அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. நீங்கள் ரன்னிங்காக இருந்தாலும் சரி தாண்டதாலும் சரி எதில் மேக்ஸிமமாக நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க, கம்மியாக இருக்கிறத இக்னோர் பண்ணிடுவாங்க ரைட்டா. ஸோ 2 சான்ஸ் தான் இருக்குது, உங்கள் 3 சான்சஸ் இல்லை அப்படின்றதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2 வாய்ப்பில் எந்த அளவு அதிகமானதோ அந்த அளவுக்கான நட்சத்திரம் மற்றும் மதிப்பெண் வந்து வழங்கப்படுறாங்க. 100 மீட்டர் 400 மீட்டர் ஓட்டம் ஆகிய நிகழ்வு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே விண்ணப்பதாரர்கள் வழங்கப்படும். அதை நமக்கு 100 மீட்டர் 400 மீட்டர் ஓட்டத்துக்கு ஜஸ்ட் 1 சான்ஸ் தான் வந்து கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. இதே மாதிரி பெண்களுக்கும் வந்து இருக்குது, நீளம் தாண்டுதல் 3 மீட்டருக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா 0 மார்க், 3 மீட்டர் மற்றும் அதற்கும் அதிகமாக 3.75 மீட்டருக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா 2 மார்க்கு, 3.75 மீட்டருக்கு அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க் வந்து கிடைக்கும். குண்டு எறிதல் கிரிக்கெட் பந்து எறிதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குண்டு எறிதலில் 4 கிலோ கிரிக்கெட் பந்து எறிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. 0 மார்க் என்பது 4.25 மீட்டர் குறைவாக இருந்தால் 0 மார்க் தான். கிரிக்கெட் பந்துனா 17 மீட்டர் குறைவாக இருந்தால் 0 மார்க்கு. ஒருவேளை நீங்கள் 4.25 மீட்டர்லேருந்து 5.5 மீட்டர் வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். 5.50 மீட்டர் அல்லது அதுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா 5 மார்க் கிடைக்கும். இதே வந்து கிரிக்கெட் பந்துக்கு 17 மீட்டர் மற்றும் வந்து 24 மீட்டருக்கு குறைவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 மார்க்கு, 24 மீட்டர் மற்றும் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதே 100 மீட்டர் 200 மீட்டர் வந்து இது இருக்குது ஓட்டம் இருக்குது, இதுக்கு 17.50 வினாடிகளுக்கு அதிகமாக இருந்தால் 0 மார்க்கு. 17.50லேருந்து 15.50 வினாடிக்குள்ளே ஓடிட்டிங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். 17.50 அல்லது அதுக்கும் கம்மியாகவே நீங்கள் அந்த 100 மீட்டர் கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். 200 மீட்டர் ஓட்டத்தில் 38 வினாடிகளுக்கு அதிகமாக இருந்தால் 0, 38க்கு உள்ளே ஓடிட்டீங்க அது வந்து 33லேருந்து இருக்குன்னா உங்களுக்கு 2 மார்க்கு, 33 வினாடி மற்றும் அதுக்கு உள்ளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க் வந்து கிடைக்கும். பெண் விண்ணப்பதாரர்களும் 3 நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள வேண்டும், 3 கலந்துக்கணும். நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், கிரிக்கெட் பந்து எறிதல் நிகழ்வில் பெண் விண்ணப்பதாரர்கள் 2 வாய்ப்புகள் வழங்கப்படும், 2 வாய்ப்பு தருவாங்க. 2 வாய்ப்பில் எந்த அளவு அதிகமானதோ அந்த அளவு வந்து அதுக்கான நட்சத்திரம் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்டணிகள் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்படும். ஸோ அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும், அது என்ன வருதோ அதுதான் ரைட்டா. இதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னு சொல்லி டீட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் முன்னாள் இராணுவத்தினரால் கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கின்றதுனால உங்களுக்கு நான் எதுவும் சொல்லலை, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்ற விவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி இருக்குது
டீட்டெயில் சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் மாத்திர சிஸ்டம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் அந்த இங்கிலீஷ்ன்றதை தமிழ் அப்படின்றத சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த PDF-லாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் மாடல் குவஸ்டின் பேப்பர் ஆகட்டும் இந்த இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் எல்லாமே அந்த லாங்குவேஜ் செட்டிங்கில் போயிட்டு நீங்கள் தமிழ்னு பண்ணதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் கேட்ட எல்லா சந்தேகத்துக்கும் நான் இந்த வீடியோ மூலமாக கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.